நண்பர்களுக்கு வணக்கம். டிபார்ட்மெண்டல் டெஸ்ட் கோட் 124, த அக்கௌண்ட் டெஸ்ட் ஃபார் சபார்டினேட் ஆஃபீஸர் பார்ட் 1, டிசம்பர் 2023 வினாத்தாளில் கேட்கப்பட்ட 30 வினாக்களுக்கான விடைகளை காணொலியில் காண்போம். ஹூ இஸ் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி டு இஷ்யூ த ஃபினான்ஷியல் கன்கரன்ஸ் ஆர்டர்ஸ் ஃபார் த அரியர் டைம் ரிலேட்ஸ் டு ஓவர் 3 இயர்ஸ் பியாண்ட் த ஒரிஜினல் சாங்ஷன்? முதல் ஒப்புகையிலிருந்து 3 வருடங்களுக்கு மேற்பட்ட நிலுவைத் தொகை பெற நிதி அதிகாரம் வழங்கும் அலுவலர் யார் என கேட்டிருக்காங்க. ஆன்சர், ஹெச்ஓடி, துறை தலைவர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அடுத்து, எந்த கால வரையறைக்குள் நிரந்தர பதவிக்கு ஈர்க்கப்பட்ட தொகுப்பூதிய பணியாளரின் பணியின் பாதியை ஓய்வூதியத்தின் கணக்கிற்கு எடுத்துக்கொள்ளலாம்னு கேட்டிருக்காங்க. விடை 1/4/2003. அடுத்து, தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்கும் ஒருவருக்கு 6 மாதம் கழித்து எவ்வளவு பிழைப்பூதியம் வழங்கலாம்னு கேட்டிருக்காங்க. கண்டிஷன் வந்து அவர் வந்து நாட் ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கும்போது, பொறுப்பில்லாத பொழுது 75%. அடுத்த கேள்வி, எந்த மாத ஊதிய பட்டியுடன் வருமான வரி பிடித்த பட்டியல் இணைக்கப்படுகிறது? இது எல்லாருக்கும் நமக்கு தெளிவாக மிக எளிமையாக தெரிந்த கேள்வி தான். பிப்ரவரி மாதம்தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம பில்லோடு அட்டாச் பண்ணுவோம். மந்த்லி இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுவாங்க. இங்கே அதை கேட்கல, எந்த மாத பட்டியோடு வருமான வரி பிடித்த பட்டியல் இணைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், பிப்ரவரி. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் குறைந்த கால முன்பணம் எதுன்னு சொல்லிட்டு மோட்டார் கார் அட்வான்ஸ், ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ், மேரேஜ் அட்வான்ஸ், ஹேண்ட்லூம் அட்வான்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம் அட்வான்ஸுங்கிறது தான் சரியான விடை, அதுதான் குறைந்த கால முன்பணம். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 3 இருக்குது இல்லைங்களா, மோட்டார் கார் அட்வான்ஸ், ஹவுஸ் பில்டிங் அட்வான்ஸ், மேரேஜ் அட்வான்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா வட்டியோட கூடிய முன்பணங்கள். இதில் வட்டி இல்லாத முன்பணம்னு பார்த்தோம்னா அதுவும் ஹேண்ட்லூம் அட்வான்ஸ் தான். குறைந்த கால முன்பணமும் ஹேண்ட்லூம் அட்வான்ஸ் தான். இதில் வட்டி இல்லாத முன்பணமும் ஹேண்ட்லூம் அட்வான்ஸ் தான். அடுத்து, த கவர்மெண்ட் டியூஸ் இன்க்ளூடிங் ஓவர் பேமெண்ட் ஆஃப் பென்ஷன் மே பி ரெக்கவர்டு ஃப்ரம் டேஷ் ஆஃப் த பென்ஷனர் ஆர் ஃபேமிலி பென்ஷனர். அதாவது ஓய்வூதிய மிகை கொடுவை, அதிகபட்சமாக கொடுத்துட்ட அமௌண்ட் ஆனது அரசுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகை இருந்தால் ஓய்வூதியரோட எந்த பணத்தில் அதை பிடித்தம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விடை, டிசிஆர்ஜி அண்ட் டியர்லன்ஸ் அலவன்ஸ் ஃப்ரம் பென்ஷன், இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடை மற்றும் ஓய்வூதியரினுடைய பஞ்சப்படியிலிருந்து அதை பிடிக்கலாம். நெக்ஸ்ட், த டைம் லிமிட் ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஜிபிஎஃப் ஃபைனல் பேமெண்ட் ஆத்தரைசேஷன், பொது சேமநல நிதி இறுதி ஒப்பளிப்பு ஆணையை காசாக்கக்கூடிய கால அளவு அதிகபட்சம் 6 மந்த்ஸ். அடுத்து, மெசலினியஸ் அட்வான்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இதர முன்பண செலவினம் எந்த பட்டியலில் காசாக்கப்படுகிறது அப்படின்னா MTC40a, MTC40a சொல்லுவாங்க. இதிலேயே 40A பட்டி ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஃப் ஆர் டிபிஎஃப் முன்பண பட்டின்னு சொல்லக்கூடியது. அடுத்து, எத்தனை தற்காலிக முன்பணம் சரி கட்டப்படாமல் நிலுவையில் இருக்கலாம்? அதிகபட்சம் 2. நெக்ஸ்ட்டு, பயண முன்பணம் எவ்விதிகளின் கீழ் கோரப்படுகிறது? டிஏ ரூல்ஸ், பயணப்படி விதிகள். அடுத்து, உயர் பதவியில் உள்ளவர்கள் தகுதியான பருவம் முடிக்க தேவையான கால அளவு 2 ஆண்டு. அடுத்து, பட்டிகள் எத்தனை நாட்களுக்குள் கருவூலத்தில் செலக்கப்பட வேண்டும், அதாவது பாஸ் பண்ணப்படணும் அப்படின்னா 2 டேஸ், 2 நாட்கள். அடுத்து, தற்போதைய இறப்பு மற்றும் ஓய்வூதிய பணிக்கொடையோட மேக்சிமம் அமௌண்ட் எவ்வளோன்னா 20 லட்சம். அடுத்து, ஊதிய வீதத்தோட அதிகபட்சத்தை அடைந்த ஒருவருக்கு எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ், 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அடுத்து, கீழ்கண்ட எந்த விடுப்புக்கு அரை ஊதியம் மற்றும் படிகள் வழங்கலாம்? ஆன்சர் வந்து அன்யன்டு லீவ் ஆன் ப்ரைவேட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, சொந்த காரணங்களின் பேரில் ஈட்டா விடுப்பு, அதுக்கு தான் வந்து ஆஃப் வே லீவ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, ஊதியம் சாரா பட்டியல்கள் மறுநிதி அதிகாரம் பெறுவதை தவிர்க்க எந்த தேதிக்குள்ளே காசாக்கப்படணும்? மார்ச் 31க்குள்ளே. சாதாரண ஃபேமிலி பென்ஷன் அடிப்படை ஊதியத்தில் எவ்வளோ சதவீதம்? 30%. நார்மல் ஃபேமிலி பென்ஷன் லாஸ்ட் பேட்ரானில் 30%. என்ஹான்ஸ்டு ஃபேமிலி பென்ஷன் 50%, அதாவது அடிப்படை ஊதியத்தில் 50%. இந்த கேள்விக்கு விடை 30%. அடுத்து, பொதுவாக ஒப்பந்தத்தில் உள்ள ஒரு ஒப்பந்ததாரர் எந்த ஒரு பணியும் கீழ்கண்ட ஒன்றுக்கு முன்னாடி செய்யக்கூடாது. என்ன அப்படின்னா, எழுத்துப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும், கான்ட்ராக்ட் ஹேஸ் சைன்ட் ஏ ஃபார்மல் ரிட்டன் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு, அனுபவிக்காத பணியேற்பிடை காலம் எத்தனை மாதத்துக்குள்ளே ஈட்டிஏ விடுப்பு கணக்கில் சேர்த்துக்கொள்ளப்படணும்? 6 மாத காலத்திற்குள். 2.5 நாள் ஈட்டிஏ விடுப்பு தகுதியான பருவம் முடித்த ஒருவருக்கு எந்த அடிப்படையில் வழங்கப்படுது? 1 மாதம், 1 மாதத்துக்கு 2.5 நாள் வீதம். அடுத்து, ஊதிய உயர்வுக்கு எடுத்துக்கொள்ளாத காலம் எது?
அதாவது இன்க்ரிமெண்ட்டுக்கு எதை கவுண்டில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னா இஓஎல் வித்தவுட் எம்சி, மருத்துவ சான்று இல்லாத அசாதாரண விடுப்பு. இங்கே மற்ற ஆப்ஷன் எல்லாமே இன்க்ரிமெண்ட்டுக்கு கவுண்டபிள் தான். அதாவது முறைப்படுத்தப்பட்ட விடுப்பு காலம், மருத்துவ சான்றோடு கூடிய அசாதாரண விடுப்பு காலம், மருத்துவ சான்றோடு கூடிய ஈட்டா விடுப்பு காலம், இது எல்லாமே இன்க்ரிமெண்ட்டுக்கு கவுண்டபிள் தான். எது வந்து நாட் கவுண்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ சான்று இல்லாத அசாதாரண விடுப்பு தான். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த மினிமம் சர்வீஸ் ரெக்வயர்டு ஃபார் பென்ஷன் எலிஜிபிலிட்டி? மினிமம் 10 இயர்ஸ், 10 ஆண்டுகள். அடுத்து, வாட் இஸ் த கண்டிஷன்ஸ் ரெக்வயர்டு ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஜூனியர் கெட்டிங் மோர் பே? அதாவது இளையவர் மூத்தவர் ஊதிய முரண்பாடு நீக்க தகுதியான காரணம் கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஆப்ஷன் தான், ஆப்ஷன் டி, இளையவர் மூத்தவரை விட சமமான அல்லது கூடுதலான ஊதியத்தை சாதாரண பதவியில் பெற்றிருக்கணும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஜூனியர் கெட்டிங் மோர் பேக்கான ரெக்டிஃபிகேஷனான ரெக்குயர்மெண்ட் கண்டிஷனும் நம்ம கருத்தில் கொள்ள முடியாது. அடுத்து, வாட் இஸ் த லிமிட்டேஷன் ஆஃப் பென்ஷன் அரியர்ஸ் ஃபார் கெட்டிங் த ஃபினான்ஷியல் கன்கரன்ஸ் ஆஃப் கமிஷனர் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்? ஓய்வூதிய நிலுவைத் தொகை எவ்வளவுக்கு அதிகரித்தா கருவூலத்துறையோட ஆணையாளரின் நிதி ஒப்புதல் தேவை? 3 லட்சம் வரைக்கும் போயிடுச்சுன்னா 3 லேக்ஸ். அடுத்து, அரசு ஊழியருக்கு வட்டியோடு கூடிய முன்பணம் யாது கீழ்கண்டவற்றுள்? நான் ஏற்கனவே சொன்னேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா வட்டியோட கூடிய முன்பணம், திருமண முன்பணம், மற்றபடி காதி அட்வான்ஸ், ஹேண்ட்லூம் அட்வான்ஸ், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட்டி இல்லாத முன்பணம். அடுத்து, சிறப்பு அரசாணையின் பேரில் வழங்கப்பட்ட தற்காலிக பணியிடங்களுக்கு எவ்வளவு காலத்துக்கு ஊதியம் வழங்கலாம்? விடை, அரசாணை நாளிலிருந்து 1 ஆண்டு காலம். அடுத்து, எத்தனை கிலோமீட்டர் தூரத்துக்கு குறைவான பயணம் மேற்கொண்டால் பயணப்படி பெற முடியாது? பிலோ 8 கிலோமீட்டர்ஸ், 8 கிலோமீட்டருக்கு குறைவாக. அடுத்து, பயணத்தின் போது உணவு மற்றும் தங்குமிடம் வழங்கப்பட்டால் எத்தனை சதவீதம் பயணப்படிக்கு தகுதியாகிறது? 25%. நெக்ஸ்ட்டு, ஒரு நிரந்தர பணியாளருக்கு, அதாவது உயர் பதவியில் இருக்கிறவங்க, சுப்பீரியர் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ அதிகபட்சமாக வழங்கப்படக்கூடிய ஈட்டிய விடுப்பு நாட்களோட அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க? 180 டேஸ், 180 நாட்கள். அடுத்து, ஏ அண்ட் பி குரூப் ஆஃபீஸர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸ் வென் தேவர் இன்சார்ஜ் ஆஃப் த அடிஷ்னல் போஸ்ட் ஃபார் மோர் தென் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான விடை 39 டேஸ். அதாவது கூடுதல் பொறுப்பு வகிக்கக்கூடிய அ மற்றும் ஆ பிரிவு அலுவலர்கள் எத்தனை நாட்களுக்கு மேலே கூடுதல் பொறுப்பு வகித்தால் அந்த கூடுதல் பொறுப்பு படி வழங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39 நாட்களுக்கு மேல். இந்த அடிஷ்னல் சார்ஜ் அலவன்ஸுங்கிறது சி டி குரூப் ஆஃபீஸர்ஸுக்கெல்லாம் கிடையாது. அதே போல் கூடுதல் பொறுப்புக்கான படியானது அலுவலரினுடைய உரிய பதவியின் ஊதியத்தில் 1/5, அதாவது 1/5 என்ற வீதத்திலையோ, அப்படி இல்லை அப்படின்னா கூடுதல் பதவியினுடைய குறைந்தபட்ச ஊதியர்கள் அதில் 50%, இதில் எது குறைவோ அதை தான் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து, இந்த கூடுதல் பொறுப்பு படி எந்த ஒரு பதவியில் அதிகமாக இருக்கோ அதை முழுமையாக பெற அனுமதிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா 5/12/2017 முதல் ஒரு பதவிக்கு மேல் முழு கூடுதல் பொறுப்பு வகித்திருந்தால் ஒரு பதவிக்கு மட்டுமே கூடுதல் பொறுப்பு படி பெற தகுதி உண்டு. ஓகே, தேங்க்யூ. மீத 30 வினாக்களை அடுத்த காணொளியில் காண்போம்.